ஹாய் கைஸ், பிரியாணினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதே பிரியாணி அன்லிமிட்டடாக கிடச்சா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல? இப்படி அன்லிமிட்டடான பிரியாணி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாப்பாளையத்தில் இருக்க ஜம்ஜம் பிரியாணி அப்படின்ற ஒரு கடையில் தான் கிடைக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆம்பியன்ஸை செம்ம கூலாக நீட்டாக இருந்தது, ஆன்டிக் ஃபீல் இருந்தது அந்த உடன் ஒர்க்லாம் பண்ணி. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரியாணிக்கு போயிட்டோம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதான் அன்லிமிட்டடாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க டைனிங்கில் இருக்கிறப்ப. இதோட ப்ரைஸ் கேட்டால் எல்லாருக்குமே ஷாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 200 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க, ஒரு சம ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், பிரியாணிலாம் நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் பிரியாணியாக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் முதவே சொன்ன மாதிரி உங்களோட பிரியாணிலாம் அன்லிமிட்டட், டைனிங் போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆஃபர் உங்களுக்கு, எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும். ரெகுலராக நீங்கள் ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், ஈவினிங் டைமில் அவைலபிலிட்டி மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும். பிரியாணி ஆர்டர் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து காம்போ என்னெல்லாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேசரி வந்துடும் வித் 4 பீசஸ் ஆஃப் சிக்கன் 65 வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போவாக வந்து ஃபுல்லாக வந்துடும். அதுபோக ஒரு எக்கு இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்றப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்களோட கிரேவிஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கன் ஸ்வீட்டாக இருந்தது, காரமே பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக சாரமாக செமையாக இருந்தது. அந்த சிக்கன் கிரேவி கொடுத்தாங்களா, அந்த சிக்கன் கிரேவியை எடுத்து அவங்களோட பிரியாணியில் போட்டு சாப்பிட்றப்போ அந்த மாதிரி இருந்துச்சுங்க, அப்படியே வேறு லெவலான ஒரு வைபு. அது அப்படியே சாப்பிட்றப்போ அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களா, அந்த ஃபஸ்ட்டு வாயிலே வைக்கிறப்பவே இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேணாம், எனக்கு வீடியோவே எடுக்க மைண்டே இல்லைங்க அங்கே, ஏய் நான் சாப்பிட்றேன் நம்ம அப்படின்ற லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நூடுல்ஸ்க்கு போயிட்டோம். நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி ஓகே, அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அன்லிமிட்டட் கிடையாது. ஒன்லி பிரியாணி ஐட்டம்ஸ், மூணு வகையான பிரியாணியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கும். ப்ளைன் பிரியாணியும் சரி, சிக்கன் பிரியாணியும் சரி, அது போக உங்களுக்கு மட்டன் பிரியாணி அன்லிமிட்டட் தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புரோட்டா, அந்த புரோட்டா பார்க்குறப்பே இதாக செம்ம டெம்ட்டிங். அதில் உங்களுக்கு எனக்கு செம்ம செம்ம டெம்ட்டிங் ஆச்சு. ஏன் கேட்டிங்கன்னா அந்த புரோட்டா நல்லா சிவப்புகளில் நல்லா பொறிஞ்சு மாஸ்டர் நல்லா அட்டிச்சு எடுத்துருப்பாரு போல நல்லா சாஃப்டாக செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட அப்படியே அந்த சிக்கன் கிரேவியில் போட்டு அப்படியே குளிப்பாட்டினே பார்க்கணுமா, ஹா ஐயோ எனக்கு இப்போ கூட அப்படியே டெம்ட்டாகுது செம்மையாக. அந்த சிக்கன் கிரேவியில் போட்டு நல்லா உலப்பி எடுத்து அப்படியே ஒரு பைட்டு போனோம் நீங்களேன், வேறு எதுவுமே மைண்டில் தோணாது, அப்படியே பிளாங்க் ஆயிடுவோம். எவ்வளோ ஒரு கஷ்டம் சோகம் எது இருந்தாலும் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும், அப்படியே அந்த வைபுக்குள்ளே போயிடும் நம்ம. அப்படியே அந்த ஃபுட் வைபுக்குள்ளே போய் அப்படியே அந்த புரோட்டா அந்த குழம்புல அடித்து சாப்பிட்றப்போ ஒரு வைப் வரும், அப்படியே அந்த ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே போயிடுவோம், எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே மறந்து போயிடும், என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் மறந்து போயிடும் நமக்கு. அந்த சோறு அந்த டைமில் அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சொர்க்கம் ஃபீல் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரில் வாங்கியிருந்தோம், கிரில் வித் மயோனைஸ். அந்த மயோனைஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருந்தாங்க, அந்த பன்னீர் ஃப்ளேவர்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட் வைஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஏவகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குங்க, காம்போஸும் நிறையா இருக்கும். அதுவும் ரீசனபிளான ப்ரைஸில் மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 200 அன்லிமிட்டட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 130, ப்ளைன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 70. இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் அன்லிமிட்டடாக கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷவர்மாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, அந்த குட்டி குட்டியாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக போதுமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயோனைஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பிரியாணியில் அந்த காம்போவில் பார்த்திங்கன்னா கேசரியும் இன்னொரு ஸ்வீட்டும் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் க்ரீம்னு சொல்லுவாங்க, கஸ்டர்ட் மில்க் க்ரீம் அதுமாதிரி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல், ஓவராலாக இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றப்ப செம்மையாக இருந்தது. நான் அந்த ஆஃபரோட ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் டீசல் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேல் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சு. இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்போ ஆஃபர்ஸு, ரெகுலராகவே இருக்கும், இது இயர்லியாகவே இருக்கும், பீரியட் ஆஃப் டைம்லாம் கிடையாது, மந்த்துக்குலாம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த காம்போலாம் பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவும் இருக்குது, அதுலேயும் ஆர்டர் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.